ஏதாவது ஒண்ணு இல்ல. போடி பைத்தியா, ராணி செத்துட்டானு சொல்றேன் இல்லன்னு சொல்றியே? இல்ல ராணி தாகல, ராணி உயிரோட தான் இருக்கா. இல்ல ஏ ராணி செத்துட்டான், ஏ ராணி செத்துட்டான், ராணி ராணி ராணி. ஐயோ கடவுளே, குழந்தை கட்டிலேயாவது காட்டக்கூடாதா? அத்தா அக்காவை பாத்தீங்களா? பாத்து பேசுறதெல்லாம் கேட்டு குழந்தை பாசத்தினால கிடைக்கிற கோலத்தை பாருங்க அத்தா. கவலைப்படாது, அன்னைக்கு துன்பம் எல்லாம் அனல் பட்ட பழி போல பறந்தோட போகுது. குழந்தை இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க இருக்கா? நரவண வீட்டுலதான் குழந்தை இருக்கு. குழந்தை கேட்டீங்களா? கேட்க முடியாதபடி சட்டை என்ன தடுத்துருச்சு. ஏ குழந்தை வளர்க்கிற பொறுப்பை என் அண்ணன் அவனுக்கே எழுதி கொடுத்துருக்கிறார். பெத்தவ பைத்தியமா இருக்கிற விவரத்தை சொன்னீங்களா? சொன்ன பணம் இல்ல. சட்டமும் மாதமும் எதிரா இருக்கலாம், உங்க வலிமை கூட சித்திடுச்சு. வெக்கத்தோட என் தோல்வி யோசிச்சு இப்படி நடக்கும் எனக்கு முன்னாலேயே தெரியும். உங்ககிட்ட சொல்லி ஒரு பரபரப்பு உண்டாக்க கூடாது என்றா வடியிலேயே மடக்கி குழந்தைய கொண்டு வரத்துக்கு ஆட்களை அனுப்புனேன். அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. இதை விட ஆச்சரியம், தோல்வியே கண்டுறாத என் ஆட்கள் அவங்கிட்ட தோற்று வந்ததுதான். அவ்வளவு வலிமையானவனா? ஆமா. இதை நீங்களே சொல்லலாமா? எதிரியின் வலிமையை எட கூட தெரியலன்னா ஏமாற்றத்துல தான் முடியும். உங்களால முடியாத காரியம் இனி வேற யாரால செய்ய முடியும்? முன்னால கேவலம் பெண் அல்ல தீ. என்ன மலையளவு பஞ்சு பொதுக்கி தினையளவு தீ போதும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? துணியணும். எதுக்கு? எதையும் இழக்கிறதுக்கு. குழப்பாதீங்க, தெளிவான வழி இருக்கு. சொல்லுங்க. ஐயோ இது என்ன கொடுமை, இது கொடுமை. இதை விட கொடுமை சரவணன் என் அண்ணனை சுட்டு கொன்னது. என்ன சரவணன் கொலைகாரனா? ஆமா. குழந்தை மேல இருக்கிற சொத்துக்கு ஆசைப்பட்டு அதை வளர்க்கிற உரிமைய வஞ்சகமா எழுதி வாங்கிக்கிட்டு என் அண்ணனை சுட்டு கொன்னுட்டான். இப்ப சொல்லு என் திட்டம் சரியா இல்லையா? ஒரு பெண்ணின் மனநிலை புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. ஒரு குழந்தையுடைய மறுவாழ்வை சிந்திக்காம நீ பேசுறிய? ஒரு முறை கறந்தப்பா மறுபடியும் சேர முடியுமா? வாத திறமையை சோதிக்கிறதுக்கு இதுவெல்லாம் நேரம். குழந்தைங்களுடைய வாழ்வுதான் முக்கியம். ஒரு பொண்ணுக்கு இதை விட பெரிய சோதனை இருக்க முடியுமா? கூட பிறந்தவ பைத்தியமா இருக்கிறா, மாலையிட்டவன் கொல்லப்பட்டு இருக்கிறான், அந்த கொலகாரன் கையில குழந்தை இருக்குது. இப்ப நீ இந்த நிலையில என்ன செய்ய போற? சொல்லு சொல்லு. நிறுத்துங்க. நீ சம்மதிக்க? ஏன் இப்படி படக்கு படக்குன்னு திரும்புற? ஏன் உனக்கு என் மேல இத்தனை கோபம்? கோச்சுக்காம கொஞ்சம் வாங்கலாக்கும். பெத்த அப்பாவே இந்த பட படுத்துவாங்க. நான் எங்க அப்பாட்டே போய் சொல்லியாச்சு, அப்பா நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு. அதுக்கு எங்க அப்பா நேரமா சொன்னாரு, இலாய் காலாகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்காது, ஏன் தப்புடானாரு? இதெல்லாம் யாருக்காக? உனக்காக. பயமுடுங்க, நீங்க செஞ்ச பாவத்துல எனக்கு பாதி கொடுக்க பாக்குறீங்க? பாவத்துல பாதியா? என் வாழ்க்கையிலே பாதி உனக்கு தராங்க. கண்ணே என்னடா இது, வெடுக்கு வெடுக்குன்னு எந்திரிச்சு வர்ற சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லித்தான் எங்க அப்பாவை ஊட்டிக்கு அனுப்புறேன்னு. எக்மோர்ல வண்டி ஏத்தினா அதுவும் குட்ஷெட்ல கொண்டு போய் விட்டுச்சு. இது எங்க அனுப்புறது? ஐயோ ஐயோ, இதை அனுப்பிச்சிட்டு நான் எப்படி தனியா இருக்கிறது? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.